அழகை சொன்ன ஒரு ஈடு தான் பேசுறீங்க சார். நம்ம சேனல்னா பார்ப்போம்னா அது என்ன வந்து இந்த ஈவன் ஏதாவது ஈவனோட ஏதாவது மாசு இது அது நம்ம வந்து பலூன் எஸ்கேப் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதோட இது அதாவது இந்த மாஸ்க் கலெக்ட் பண்ணுற வீடியோ தான் இது. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதை பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே தான் இருக்கும். டக்குனமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வயரை பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கில் கனெக்ட் பண்ணும். டக்குனமே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இப்படியே போயிடலாம். இந்த இடத்துல இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும். அப்போ தான் எல்லா கேட்டுமே திறக்கும். இப்போ இந்த இதில் சேஃப் கீரில் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு ஸ்டோன் அந்தமாதிரி நிறைய ஸ்டோன் கொடுப்பாங்க. அந்த ஸ்டோன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன ஷீவர் தேவைப்படுது. அதனால் இந்த இதில் ஷீவர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஷீவரே இல்லையே. சரி பரவாயில்ல, இந்த வேறு வேறு இடத்துல போய் தேடுவோம். இந்த இடத்துல வெளியாக போய் ஏன்னா ஈவன் வந்துடக்கூடாது. இது திறந்து பார்ப்போம் இந்த இடத்துல இருக்கான்னு. இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பஞ்சு ஆஹா அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடைக்காது. நம்ம சீவர் தான் எங்கே இருக்குன்னே தெரில. சீவர் சீவர் இதுதான் இது குப்பை தேடி சொல்கிறதெல்லாம் வந்துச்சு. இந்த இடத்துல இந்த இடத்துல சரி நம்ம காயின் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் ஆகும். இது கீழே ஒன்றுமே இல்லையே. பாருங்களேன் அந்த சில சத்தம் போட்டதுனால ஈவனில் அந்த சைடு போயிடுச்சு. சரி இந்த இடத்துல பஞ்ச் ஆஃப் கீயா. சரி நம்ம இந்த இடத்துல வேறு வேறு இடத்துல பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும். நாலு எனக்கு நாலு தானே வெறும் நாலு தானே ஃபோரு ஓ 450. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக டைம் செட் பண்ணோம். நாலு அவ்வளோ செட் பண்ணியாச்சு. 50 பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணோம். ரெண்டு தடவை 50 போகணும். ரெண்டு நல்லா கீரை இழுத்து விடணும். இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க, இன்னும் இழுத்து விடணும். டக்குன்னு அவ்வளோதான் இழுத்து விட்டாச்சு. இப்போ அழுத்து விடணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூன் ஸ்டோன் கிடைக்கும். மூன் ஸ்டோன் கிடச்சாச்சு. மூன் நிலா நிலா கிடச்சிச்சு. இதை நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு விட்ருலாம். இதில் வச்சு விட்ருணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எர்த்தும் அந்த இது சன்னும் கிடையாது தேவைப்படுது. அதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீவர் தேவைப்படுது இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஆணியை எடுக்கணும். ஆணி எடுத்து விட்டால் டக்கு டக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா நல்லா கிராப் பண்ணிட்டேன். ஏன்னா கிராப் பண்ணலன்னா பாருங்களேன் 2 ஹவர் அந்த கேம் பிளே போயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விட்டு விட்டு தான் நான் ஆடினேன். ஒரு இது ரெண்டு நாள் அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு அதாவது மாற்றி மாற்றி அந்த மாதிரி ஆனனால இது சேர்த்து பார்த்தா 2 ஹவர் ஆகும். ஒரே நாள் 2 ஹவர் ஆன மாதிரி. அதனால தான் நாங்கள் நல்லா கிராப் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 20 நிமிஷம் வந்துருச்சு. அதனாலேயே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீவர் இருக்குது. அதுலேயே நம்ம மேலே டக்குன்னு போயிடணும். எது இருந்தாலும் டக்கு டக்குன்னு பண்ணால் தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இந்த இடத்துல வந்து பஞ்ச் ஆஃப் கீ இருக்குது. அதனால் இந்த இடத்துல திறந்து விட்டு டக்கு டக்குன்னு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அந்த நன்று தூங்கிட்டு இருந்திருக்கு. நான் பார்க்காமலே போயிட்டு வந்துருன்னு. சரி இதெல்லாம் தோண்டி தோண்டி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல டெட் பாடியில் ஒன்றுமே இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி ஓகே தோண்டுவோம். இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. சரி இதையும் தோண்டி பார்ப்போம். ஏடா இதுலேயுமே ஒன்றும் இல்லை. சரி இதில் இதில் எதுவும் இல்லை. இதில் இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் தோண்டி பார்ப்போம். இதுலேயாச்சும் தோண்டி பார்க்கணும். இதுலேயும் ஒன்றும் இல்லை. அப்பா எல்லாரோட காஃபினையும் தோண்டி தோண்டி பார்க்க வேண்டியதாக இருக்கே. எல்லாத்தையும் திறந்தால் என்னப்பா? அவ்வளோதான் இருத்து. அவ்வளோதான் அந்த எர்த் ஸ்டோன் எடுத்துகிட்டு அதை வந்து இதில் சொருகி விட்டுலாம். டக்குன்னு இதில் சொருகி விட்டுலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் வந்து SM இருக்குது. அந்த பேரை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 800 ஸ்டோன் சன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா அந்த கோடஸ் தான் தேவைப்படுது. சிஸ்டர் மேட்லின்னு சிஸ்டர் என்றா இது. சரி இது சிஸ்டர் என்றா சிஸ்டர் மேட்லினில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோடு இருக்கும். இது யார் அது சிஸ்டர் மேன்? இதுதான் ஈவல் நான். அதோட நம்பர் நோட் பண்ணிச்சுன்னா EF பாதியை பிச்சு போட்டது. அப்புறம் ட்ரையாங்கிள் EF அதாவது பாதி எஃப் பிச்சு போட்ட மாதிரி இருந்தது. அதுதான் ஈ கரெக்டாக அதுலேயே கொடுத்து வச்சுருக்காங்க. பிச்சு போட்ட எஃப் நடுவில் அந்த ஐ மாதிரி அந்த லைன் மாதிரி இருக்கும் அதை பிச்சு போட்டாங்க. அது எங்கே இருக்குது? அதான் நான் வச்சுட்டோம் கிடச்சிச்சு. அதுதான் ட்ரையாங்கிள் அடிச்சு போடு வேறு மாதிரி. அவ்வளோதான் சன் ஸ்டோனாக கிடச்சிச்சு. இப்போ இது இதில் திறந்து விட்டுலாம். திறந்தாச்சு. எங்கே இருக்குது சேஃப்கி? அவ்வளோதான் உள்ளே போய் திறந்து விட்டணும். திறந்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஃப்கி அதாவது சேஃப் ட்ராயர் இருக்கும். அது திறந்து விட்டோம்னா
அதையும் திறந்து விட்டோம்னா இங்கே மாஸ்க் பீஸ் இருக்கும். அந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோரை டக்குன்னு முடியணும், ஏன்னா ஈவன் நெல் வந்துட்டு இருந்தது. இது வந்து நம்ம வந்து எந்த மோட் லெவலும் பண்ணலாம், எந்த மாடல் லெவலும் பண்ணலாம். இது கோஸ்ட் மோடு, ஈஸி மோட், அந்த மாதிரி நிறைய மோட் பண்ணலாம். நான் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நேரம் டக்குன்னு பண்ணிடலாம் நினச்சேன், ஆனால் அது கடைசியில் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறனால நான் வந்து அதனால தான் இது சரி நம்ம வந்து ஈவன் நாள் வரது நான் வந்து ஈவன் நாள் வராத மாதிரியே இருக்கும் இந்த கேம் பிளே. அதனால தான் நான் வந்து இது டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிட்டேன், அதனால தான் அப்படி இருக்கு உங்களுக்கு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு மாஸ்க் கலெக்ட் பண்ணிட்டோம்ல, ஒரு மாஸ்க் பீஸ் கலெக்ட் பண்ணிட்டோம், அதுவே ஒரு பெருமை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரீன்னு ஒன்று உண்டு, அது வந்து இன்னொன்று எங்கே இருக்குது தெரில, அதாவது இங்கே இருக்குது ஓடி. இன்னொன்று கிடச்சிச்சு, அதாவது இதுவே ரேண்டமாக ஒரு இடத்துல வச்சு விடும். சரி இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். ஈவன் வந்து சம்டைம்ஸ் வரும் அந்த இடத்துல, அதனால தான் இதை க்ளோஸ் பண்ணால் தான் அதை விட இது வைக்க முடியும். இது வச்சு விட்டுணும், அதில் தான் வச்சாச்சு. இன்னொரு வந்து ஒரு என்ன மிஷின் வருமே தெரில. சரி பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தாச்சு, பாக்ஸ் வந்து ரேண்டமாக சுற்றுது. இதுதான் என்னது, எக்ஸ்ப்ளோஷன் இன் ஹைட். ஓகே ஓகே, இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு பொம்மை இந்த இடத்துல இந்த ரெசிப்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எலிவேட்டரில் த்ரோ பண்ணோம். த்ரோ திஸ் எலிவேட்டர், திஸ் எலிவேட்டர், அவ்வளோதான். இது த்ரோ பண்ணோம், இது த்ரோ ஆக மாட்டேது, அவ்வளோதான் த்ரோ ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா அது கிளாஸ் வச்சு பார்த்திங்கன்னா இது திறந்து விட்றலாம், ஏன்னா திரும்ப நான் அது க்ளோஸ் பண்ணி திரும்ப ஆனதுனால அப்படி இருக்குது. எல்லாம் திறந்து விடணும். இதுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே வேறு இந்த டாய்லெட்லேயும் ஒன்றும் இல்லையே. சரி இந்த லாக்கரில் ஆயில் இருக்குது, அது யூஸ் ஆகும். இந்த இதில் ஒரு பக்கத்தில் போட்டு வச்சுக்கலாம், இது உள்ளே போடக்கூடாது. சரி இந்த இடத்துல அவ்வளோதான், புக்கு இருக்குது ஓப்பி. இந்த புக்கை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம டைனமைட் வந்து வெளில எடுக்கணும், வெளில எடுக்க முடியும் வச்சு நிறைய. அந்த அதாவது அந்த டைனமைட்னால் அந்த வெடி நிறைய எடுக்கலாம். இப்போ வேணா இந்த இதுலேயே நம்ம கீழே குதிச்சிடலாம், கீழே குதிச்சு. அதாவது இந்த இடத்துல போகணும், இந்த இது என்னது அதன் பேர் மறந்துட்டுனே. அதாவது டைனமைட் போய் நம்ம இந்த இடத்துல போய் எடுக்கணும். இந்த புக்கை வச்சிட்டோன்னா ஒரு இடம் இந்த இடத்துல கீழே ஒரு இடத்துல லாக்கர் திறக்கும். அந்த லாக்கரில் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஒரு டைனமைட் இருக்கும், அதை தூக்கிடணும். அவ்வளோதான் எடுத்தாச்சு, இதுக்குள்ளே நம்ம போட்டாச்சு அதோட. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை எடுத்துக்கணும். அவ்வளோதான், அந்த பொம்மையும் கிடச்சிச்சு. இந்த பொம்மையை அந்த எலிவேட்டரில் போட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நம்மளுக்கு நம்ம வேலையை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்றே ஏதாவது தேவைப்படலாம். இது வந்து நம்ம எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். இது சுற்றி விட்டால் தான் இந்த லைன் இருக்கிறனால இந்த அந்த எலிவேட்டரில் போடுறதுனால என்ன யூஸ்னால் நம்மளுக்கு வந்து ஒரு இது மேர்ச் பண்ணி அந்த சில சில மேர்ச் பண்ணி அது வந்து ஒரு திங்ஸாக வரும். நம்ம அந்த திங்ஸ் வச்சு தான் நம்ம நிறைய மிஷின்ஸ் பண்ணோம், அதாவது மிஷின்ஸ் இல்லை ஒர்க்ஸ் பண்ணோம். உடனே ஒரு கிராங்க்ஸ் தேவைப்படுது போல், அதாவது பொம்மைக்கு பின்னாடி சுற்றுற இந்த கீ தேவைப்படுது, அதுதான் இங்கே இருக்குது. சரி நம்ம வெள்ளை குச்சிடலாம், இது உள்ளே போட்டணும். உள்ளே போட்டாச்சு ஆயில். இந்த ஆயில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒர்க் பண்ண வைக்கணும், மேலே தான் இங்கே ஊற்றணும். இது மூடிடலாம், அவ்வளோதான். இது ஊற்றியாச்சு, இது அழுத்து விட்டுறணும். 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதாவது இந்த இது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் பொம்மை எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்டோம்னா இது இந்த பொம்மையை யூஸ் பண்ணலாம். இந்த பொம்மை க்யூட்டாக நடக்குது. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே போயிட்டு இந்த ஒவ்வொருத்தரும் அந்த இது மாதிரி மேலே இருக்குல்ல, அதை வெடி வெடிச்சிடுச்சு. நம்ம அதை அதாவது தீக்கணும் அதை. இதுக்குள்ளே இதுக்குள்ளே தான் அந்த மாஸ்க் பீஸ், ஏதோ ஏதோ ஒரு இதில் தான் மாஸ்க் பீஸ் இருக்கும், அதனால் தீக்கணும். இதில் பார்க்கலாம், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த மாஸ்க் பீஸ் பார்த்திங்கன்னா. நம்ம எப்படியோ எடுத்தாச்சு, ஏன்னா நடுவில் ஈவல் நாள் வந்துடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துடுச்சு. எப்படியோ எடுத்துட்டோம். சரி நம்ம இது பார்த்திங்கன்னா இதை மூடிடலாம், மூடிட்டேன், மூடியாச்சு, அவ்வளோதான். இதுக்குள்ளே இன்னொரு மாஸ்க்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒன்று ஒன்றா இது ஒரு கேமில் கலெக்ட் பண்ணுற மாதிரி காரணம், இது கேம் தான், வேறு ஒரு கேம் உண்டு. அது எனக்கு இந்த மாஸ்க்கு கலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எந்த இது இது ஒரு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஜாக்கி சேனல் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணுறது தான் நான் வந்துச்சு சின்ன வயசில். அவ்வளோதான், இங்கே ஒரு கிரில் இருக்குது, அது பார்த்திங்கன்னா இதை மூடிடலாம். கிரில் கிரில்லை மூட்டு பார்த்திங்கன்னா இதில் வச்சிடலாம், அவ்வளோதான். வச்சாச்சு பார்த்திங்கன்னா எங்கே என்ன வரும் தெரியலையே. சரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு மினி கேமுன்னு ஒன்று வரணும் தான் ஆசையாக இருக்குது. அந்த மினி கேமு நல்லாயிருக்கும், என் தம்பி வந்து ஆடினா அதை நான் பார்த்துருக்கேன். மினி கேம் அதான் வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ரூமில் வந்து ஷூட்டிங் கேம் உண்டு,
இதுதான் அந்த பிங்க் கீ எடுக்க முடியுதே, அவ்வளோதான் எடுத்தாச்சு. டக்குனு மேலே போயிடலாம், டக்குடுங்கன்னு மேலே மேலே போய் வச்சாச்சு, போயாச்சு. இது திறந்து விட்டுடலாம், திறந்தாச்சு. இப்போ வேணா ஒரு கோழி தேவைப்படுது. கோழி 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 உள்ளே இருக்கும் சேவல். சேவல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணதுக்காக அது கொத்திட்டே இருக்கணும். அது அந்த இடத்த திறந்த உடனே எப்படி கேடி மாதிரி ஒன்று நடந்து நடந்து ஓடுது. அவ்வளோதான், இந்த இன்ஜின் மேலே வச்சிடலாம். இப்போ வந்தீங்கன்னா அந்த கான் இங்கே இருக்குன்னே தெரியலையே. கான் 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 கிச்சனில் இருக்கலாம், அதான் வந்திருக்கேன் இந்த இடத்துல. கிச்சனில் ஆ இங்கே இருக்குது, ஆ இங்கே தான் இருக்குது. இந்த கான் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த இது கோழிக்கு வச்சு விட்டுலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு இந்த லாக் பண்ணி விட்டுலாம். அங்கே இருக்க கோழி வச்சு விட்டுலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொத்திகிட்ருக்கோம், அந்த இன்ஜினும் ஒர்க் ஆகிட்டுருக்கோம். நம்ம போய் இந்த மாதிரிலாம் இந்த இது மேலே சுட்டணும். சுட்டாச்சு. அந்த இதில் இருக்கு அடப்பாவே. நடுவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூனை வந்துட்டுருக்கு கேடி மாதிரி. டே 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 பூசணிக்காய் வாட்டிங்கடோ, பூசணிக்காய் வாட்டிக்கும் போது பூனை மட்டும் ஆனா ஊனா வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் சுட்டாச்சு. ஜெஸ்ட்டு மிஸ்ஸு ஸ்கோர் இல்லாதனால நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகுது. சரி, அந்த பூனை வேறு வெறுப்பேற்றுது. ஐயோ அந்த பூனை வால் மேலே அடிச்சிச்சு. இது மாதிரி இப்போ சுட்டாச்சு. இப்போ கான்ஃபிடென்ஸாக எடுக்கணும், புரிஞ்சிச்சு எப்படி அடிக்கிறதுன்னு. அவ்வளோதான் இது அடிச்சிச்சு. இதையும் அடி போடு, இதையும் அடி. ஐயோ ஆ பட்டுச்சு. ஐயோ இந்த டைம் வேணும், டைம் வேணும், டைம் அடி, டைம் அடி. ஆ அதையும் அடிக்கணும், அந்த பாயிண்ட் அடி வச்சு. சரி பரவாயில்ல, அங்கே ஒன்று வருது, அதை எப்படி சுட்டுறது. அதையும் சுட்டாச்சு. இந்த டைமை கரெக்டாக சுட்டணும் எப்படியாது. அதையும் சுட்டாச்சு. டைம் நம்மளுக்காக செம்மையாக கிடச்சிச்சு. இது அந்த பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் ஜோடி வேறு. அந்த ரெண்டு பேர் ஜோடியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பூனை வேறு ஒன்று போடா. இப்படியே டைம் அடிச்சிச்சு, அதாவது இங்கேயே டைம் வந்துச்சு. நம்ம டைம் தான் முக்கியம், முக்கியமாக பாயிண்ட் கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம இதுலேருந்து ஒரு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா டைம் தான் கரெக்டாக முக்கியம். அந்த டைமையும் சுடணும். அவ்வளோதான் சுட்டாச்சு. அவ்வளோதான், ரெண்டு பாயிண்ட் தேவை. 100 பாயிண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த மாஸ்க் பீஸ் கிடைக்கும். ரெண்டே ரெண்டு பாயிண்ட், ரெண்டே ரெண்டு பாயிண்ட் பூசணிக்கா. அவ்வளோதான், ஒரு ஃப்ரெண்டில் ஒன்று வந்துச்சு. ரெண்டு பாயிண்ட் இப்படியே கிடச்சிச்சு போட்டு. 100 பாயிண்ட் கிடச்சிச்சு. இதுக்கு மேலே சுட்டா என்ன, சுடலனா என்ன. சரி நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்து பார்ப்போம். ஆனால் மாற்றிக்கிட்டு அந்த இப்போ ரெண்டு பேர் ஜோடிங்க மேலே குத்திடவே கூடாது. அவ்வளோதான், ரெண்டுத்தையும் சும்மா சுட்டாச்சு. ஐயோ தேவை. அவ்வளோதான், நம்மளுக்கு இது பண்ணியாச்சு. இங்கேதான் மாஸ்க் பீஸ் இருக்குது, இப்போ போகலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த மாஸ்க் பீஸ் பார்த்தீங்கன்னா அதை வச்சிடலாம். அதெல்லாம் அதை லாக் பண்ணாதான் இந்த மாஸ்க்கே வைக்க முடியும். அதோட ஈவன்லாம் வராமல் இருக்கலாம். சரி, 3 மாஸ்க்கு இல்லைங்கன்னா நம்ம 3 மாஸ்க் முடிச்சாச்சு. இப்போ என்னென்ன கிரில் பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அது யூ கேன் சர்ச் ஃபார் த நெக்ஸ்ட் கிரில் இன் த ஸ்கூல். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிரில் இருந்திருக்கு, அது நம்மளுக்கு கிடச்சிச்சு எப்படியோ. சரி நம்ம இதில் வச்சிடலாம். அந்த இடத்துல போகுது, என்ன தான் வரப்போகுதுன்னே தெரியலையே. சரி வெயிட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் என்ன கம்மி தாங்க, மீசரன்னு மீசரன் ரொம்ப கடுப்பேத்துமே. ஏன்னா அந்த இது மாஸ் பீஸ் எடுக்கிறது கண்டுபிடிக்கிறது போல் போதும்போது நேரம். முதல்ல பேர் நல்லா ஒரு ஷூ, அந்த ஓடுறதுக்கு நல்லா டக்கு டக்குன்னு ஓடணும். அதனால் ஒரு ஷூ தேவைப்படுது. இதுக்குள்ளே ஒரு ரெசிப்ட் போட்டாச்சு. சரி நம்ம அது பார்த்திங்கன்னா இந்த டென்னிஸ் பால் தேவைப்படுது, டென்னிஸ் பால் கேனு. இது வெளியாக போய் எப்படியோ போயாச்சு. ஈவன் நல்லா வராமல் இருந்தால் சரி, அது எங்கே இருக்குன்னு தெரில. சரி உள்ளே போட்டலாம். எப்படியோ பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஜம்ப் பண்ணி, நம்ம ரொம்ப நேரம் ஜம்ப் பண்ணியிருந்தால் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகும். அது அந்த ஸ்ப்ரிங்கை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போடணும். இந்த ஜம்பர் ரொம்ப ஓல்டு போல், அதுலேயே காமி அதுலேயே சொல்கிறாங்க இவங்களே. இது ரொம்ப ஓல்டு, இதில் ஸ்ப்ரிங் வரும். ஸ்ப்ரிங் எடுத்து உள்ளே போட்டலாம் நம்ம. இங்கே தான் அது வரல, இங்கேயும் இல்லை. அவ்வளோதான், ஸ்ப்ரிங்கை போட்டால் ஷூ வேணும். ஷூ ஒரு லாக்கரில் அதெல்லாம் இங்கே தான் ஷூ இருக்குது, அதையும் உள்ளே போட்டலாம். போட்டாச்சு. புக்கு தேவைப்படுது, அந்த புக்கு உள்ளே போட்டாச்சு. அவ்வளோதான், சுருங்குது. இங்கே வந்து இந்த ஷூ கிடச்சிச்சு. இது வந்து டக்குனு இந்த ஷூ போட்டோம் வச்சுக்கலாம், டக்குன்னு ஓடும். சரி அந்த பட்டன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இடத்துல செக் பண்ணேன், அந்த இடத்துல தான் மாஸ்க் இருக்குது. வேறு வேறு இடத்துல வரும், அதனால் நீ இது நான் சொல்லி தந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. அதனால தான் நான் வந்து இந்த நானாக போயிட்டுருக்கேன். ஐயோ எங்கேயோ நான் வந்து ஒரு இடத்துல நான் வச்சுருக்கேன். பெயிண்டிங் இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பாக இருக்கும், அது பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். டக்குன்னு போட்டோம். ஐயோ
டைம் பாருங்கள் மேலே எவ்வளோ இருக்குன்னு. ஓ ஐயோ குடிஞ்சிச்சு போர்டு வர்ற மாதிரி. எப்படி அந்த மாஸ்க் பீஸையும் எடுத்தாச்சு நம்ம டக்குன்னு. நம்ம அந்த மாஸ்க் போய் நம்ம வச்சிடலாம். இந்த தோர 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 அது வேறு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துட்டுருக்கு ஈவன் நல்வார. அது இங்கே இருக்கா அவ்வளோதான். இங்கே மாஸ்க் வச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ்க் தேவைப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 மாஸ்க் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று கிரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கும். அதே நம்ம தேடலாம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே. இங்கே தான் ரைஸ் இருக்குது கிரில்லு. டக்குன்னு நம்ம அதையும் போய் வச்சு விட்றலாம். இது லித்தை ஓப்பன் பண்ணி உட்காந்து போகிற மாதிரிங்களா தான் எனக்கே சிரிப்பு வருது. அவ்வளோதான் இது முடியாச்சு. இங்கே இருக்கா இங்கே இருக்குது. எனக்கே நான் மாதிரினேன் எங்கெல்லாம் இருக்கோன்னு. கிரில்லே வச்சாச்சு. என்ன இப்போ இந்த வாட்டி ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து ஏதோ இலியை பிடிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஒன்று உண்டு அதுதான் தெரில. இலி வந்திருக்கு. ஓகே இலி பிடிக்கணும். இலி வந்து ஒரு மாஸ்க்கு தூக்கிட்டு போய்ட்டுருக்கோம். ஒரு மாஸ்கோட பீஸை அது அதுக்கிட்ட நம்ம வாங்கணும். அது வந்து எப்படி பிடிச்சிடணும். அதில் ட்ராப் வைக்கணும் அதுக்கு. அப்படியே நிற்கணும் அது கொஞ்ச நேரம். அதனால் இந்த ரெசிப்டை அதுக்குள்ளே போட்டுடலாம். ரெசிப்டை போட்டு நம்ம என்ன சோடா கூட இருக்கா நம்ம 15 ருபீஸ். ஐயோ அது வேற காணாமல் போச்சு. இப்போ சரி அதையும் உள்ளே போடணும். போட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்க கம்பால்ஸ் போய் எடுத்து அதையும் உள்ளே போடணும். உள்ளே போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை அதாவது இந்த எலிவேட்டர் மூவ் பண்ண வைக்கணும். அது வந்து கண்ணை எடுத்துக்கணும். அதையும் உள்ளே போட்டாச்சு. இவன் ஆயில் அவ்வளோதான். இதையும் ஊற்றிடணும். இப்போ என்ன அது மூவி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துல தான் எலி சாட்டையாக சுற்றிட்டுருக்கு சம சாட்டையை. அதனால் அது கரெக்டாக சுட்டணும். சுட்டாத அப்படியே அந்த இது பபிளில் மாட்டிக்கணும். அதாவது கம்மில். யோ ரைஸ் தார் போல் இது அவ்வளோ ஓடுது. மாட்டு போட்டு மாட்டிக்கிச்சு. ஐயோ அந்த மாஸ்க் பீஸ் அது டக்குன்னு எடுக்கணும். அது அவ்வளோதான் எடுத்தாச்சு. நம்ம போய் அந்த மாஸ்க் பீஸில் பார்த்திங்கன்னா வச்சிடலாம். அவ்வளோதான் ஒரே ஒரு மாதம் தான் கைஸ் கடைக்கு வேணும். நெக்ஸ்ட்டு கிரில்லு பார்த்திங்களா போகுது. அந்த கிரில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. தண்ணி ஆனால் சத்தம் செம்மையாக இருக்கும் கைஸ். அதான் இந்த கிரில்லோட சத்தம் போயிட்டு இது வச்சோம். அதனால் எண்ணெய் வந்திருக்கு நம்மளுக்கு. எண்ணெய் வந்திருக்கு. கடைசியாக ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியலையே. ஓகே ஸ்கெலிட்டன் வந்திருக்கு. ஏதோ ஸ்டாச்சுனிங் ஓகே அது நம்ம பண்ணி பார்க்கலாம். என்னைக்கு கொடுத்துருக்காங்க பிளாக் கீயா. இது எங்கே இருக்குது. இந்த தான் இதுதான் இஸ் இதை எடுத்தாச்சு. இது என்ன எலும்பு கூடு இருக்குது. பிளாங்கெட் இது பாவம் குளிர போகுது. பிளாங்கெட் எடுத்து போட்டு விட்டுடலாம். ஐயோ இது போத்து விட்டுடலாம். இது என்னது லாக்கர் கோடு. ஓ இதுக்குள்ளே சிசரு. இதுக்குள்ளே ஏதோ சிசர் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாய் அதாவது ரோப் இருக்கும். அதை வெட்டி விட்டுருணும். டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இது கழு கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெக்க இருக்கும். அதை எடுத்து பார்த்திங்கன்னா இது சொருகி விட்டுணும். சொருகிட்டு பார்த்திங்கன்னா ஆடு தலை இங்கே தான் இங்கே இருக்கும். தசாப்பு காலை அவ்வளோதான். ஆடு தலை இங்கே இருக்குது. அவ்வளோதான் ஆடு தலையும் வச்சாச்சு. இப்போ ப்ரே பண்ணால் ப்ரே பண்ணுறப்ப டக்கு டக்குனு இந்த கோடு எப்படியே பார்த்திங்கன்னா அதை ப்ரே பண்ண வச்சாச்சு. ஏன்னா அந்த எலும்பு கொடுப்பதில் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டரை போட்டு எடுத்துட்டேன். அந்த கோடு பார்த்தீங்கன்னா 3571 அவ்வளோதான் கரெக்டாக போடணும். அவ்வளோதான் ஸ்டோக்கன். இங்கே தான் அந்த இது மாஸ்க் பீஸ் இருக்குது. போட்டாச்சு. இப்போ என்ன நெக்ஸ்ட் ஒரே ஒரு கில்லை மட்டும் நம்ம வச்சு விட்டோம் வச்சுக்கோங்களேன். இந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பவர் வந்துடும். அந்த பவர் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன அது எஸ்கேப் பண்ணுமாதிரினே எப்பிக் எஸ்கேப்னு உண்டு. அந்த எஸ்கேப் பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது பண்ணதுக்கு. அவ்வளோதாங்க கைஸ். மாஸ்க் பார்த்தீங்கன்னா பவர் வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். அதாவது இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் போகிற வீடியோ கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ பை. தேங்க்யூ பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.